வணக்கம், நான் டாக்டர் சுசிதா அனீஷ். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் செல்ஃபோன்ஸ் தேவை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாத கைகளை பார்க்கவே முடியாது. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 73 கோடி பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செல்ஃபோன்ஸ் மோகத்திற்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அடிக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தரே பார்த்தீங்கன்னா 2-3 செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ கெடுதல் இருக்குன்ட்டு நியூஸ் பேப்பர்ஸ், இன்டர்நெட்ஸ், ஆர்டிகல்ஸ், ஃபிலிம்ஸ் இது மூலமாக எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் இதை ஒரு பொருட்டாகவே நாம் எடுத்துக்கிறது இல்லை. செல்ஃபோன்ஸ் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்புக்கு மட்டும்தான் பயன்பட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு சாதனமாகவும் செயல்பட்டு வருது. நிறைய பேருக்கு செல்ஃபோன்ஸ் இல்லைனா கையும் ஓடாது, காலும் ஓடாது. தூங்கி எழுந்த உடனே செல்ஃபோன்ஸை தான் தேடும். இன்னும் சில பேருக்கு சொல்ல போனால் செல்ஃபோன்ஸ் இல்லைனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். பல நல்ல விஷயங்களை தரதாக இருந்தாலும் செல்ஃபோன்ஸ் பல கெடுதலையும் நமக்கு தருது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் செல்ஃபோன்ஸ்னால் பரவக்கூடிய வியாதி உயிரே கொல்லும் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வேலை செய்கிற இடத்துல கண்டினியூஸாக ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசினதுனால மூளை கேன்சர் வந்து இறந்துருக்காங்க. இந்த மாதிரி நியூஸில் நாம் நிறைய படிச்சிருந்தோம். அதை அலட்சியப்படுத்துறது தான் ரொம்ப வருத்தம் தருது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட அடம்பிடிச்சிட்டாங்கன்னா போதும், மொபைலில் கையில் கொடுத்து ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டு விட்டுடுறோம். குழந்தைங்க எப்படியாவது சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறோம். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை மறந்துடுறோம். இப்போ ரீசெண்டாக இறங்கின 2.0 படத்தில் கூட செல்ஃபோன்ஸோட தீமைகள், அதோட பின் விளைவுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துலேயே காமிச்சிருப்பாங்க நிறைய பறவைகள் இனம், பூச்சிகள் இனம்லாம் அழிந்து போகிறத பற்றி. அது பார்த்துக்கிட்டும் நாம் அலட்சியமாக இருந்துகிட்ருக்கோம். செல்ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய மின் கதிர் வீச்சுகள் என்னென்ன பண்ணுது, என்ன விளைவுகளை தருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆண்களை பார்த்தீங்கன்னா பேன் பாக்கெட்டில் தான் செல்ஃபோன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ரேடியேஷனும் சரி, செல்ஃபோன்ஸோட வெப்பமும் விந்துக்களோட வளர்ச்சியை அழிக்குது. இதனால் நமக்கு ஆண்மைக்குறையும் ஏற்படுது. அதே மாதிரி தோள்கள் பாதிக்கிறது. செல்ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் இரத்த நாணங்களை போய் உறைய செஞ்சு இரத்த ஓட்டமே இல்லாமல் இருக்கிற மாதிரி, அந்த இடம் மரத்து போகிற மாதிரி ஆக வைக்குது. அது மட்டும் இல்லை, இதனால் மூளையும் பாதிப்படையுது. புற்றுநோய் செல்களை வேகமாக வளர வைக்கக்கூடிய தன்மையும் இந்த ரேடியேஷனுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர், பிரெயின் டியூமர் இந்த மாதிரி புற்றுநோய்கள் வர்றதற்கு இந்த கதிர்வீச்சு ரொம்பவே காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நினைவு திறன் இழத்தல், பார்வை இழத்தல், தலைவலி, காது இறைச்சல், காது வலி, தூக்கமின்மை, உடல் சோர்வு, மனப்பதட்டம், இன்னும் சொல்ல போனால் நிறைய குடும்பங்களில் வர பிரச்சனைக்கும் இந்த செல்ஃபோன்ஸ் ஒரு காரணமாக இருக்குது. இந்த செல்ஃபோன்களை சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அதோட யூஸ் பண்ணுற மெத்தட்ஸும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஓரளவுக்கு நம்ம அந்த அதிர்வலைகள்லேருந்து பாதுகாக்கலாம். தூங்கும்போது செல்ஃபோன்ஸ் பக்கத்துலேயே வச்சு தூங்குறது, சில பேர் பார்த்திங்கன்னா பில்லோ கடியில் வச்சு தூங்கிட்டுருக்குறது, இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வைப்ரேஷன் மோடில் ஃபோனை போடுறது, அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அட்டன் பண்ணுறது வரைக்கும் காதில் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கால் ரிங்ஸ் ஆகும்போது வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹீட் ஆகிற வரைக்கும் பேசுகிறது, அதை யூஸ் பண்ணுறது, சார்ஜரில் போட்டுக்கிட்டே ஃபோன் பேசுகிறது. பொதுவாக எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸை வலது பக்க காதில் வச்சு தான் பேசுவாங்க. ஸோ இது டைரெக்டாக மூளையை பாதிக்கும். இடது பக்க காதில் வச்சு பேசும்போது ஓரளவுக்கு அந்த ரேடியேஷன் பாதிப்பு டைரெக்டாக தாக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இடி மின்னல் இருக்கும்போது செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். தரம் இல்லாத செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறது, லோ பேட்டரியில் ஃபோன் பேசுகிறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் இல்லாத இடத்துலேருந்து ஃபோன் பேசுகிறது, இந்த மாதிரி சிக்னல்ஸ் இல்லாத இடத்துலேருந்து பேசும்போது வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்ககிட்ட ஃபோன் பேச கொடுக்கும்போது எல்லா பேரண்ட்ஸும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கரை ஆன் பண்ணிக்கிட்டு பேச கொடுக்கணும். இது எல்லோருக்குமே பொருந்தும், எல்லோரும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஓரளவுக்கு ரேடியேஷனில் இருந்து பாதுகாத்து நோய் இல்லாமல் வாழலாம். தேங்க்யூ.